பேதாஸ் வேணுங்கறீங்க பஞ்ச் வேணுங்கறீங்க குரூப் டான்ஸ் வேணுங்கறீங்க எப்படி பேதாஸ் வரோம் எங்கட்ட விட்டுடுங்களே அதானே நீ சொன்ன விஷயங்கள நான் புரிஞ்சிட்டேன் பட் பஞ்ச் கிஞ்சினா நம்மலாம் பஞ்சராயிடுவோம் அதோ கரெக்ட் கேங்கட்ட விட்டுடுங்களே விட்டுடுங்க ஓகே ஓகே வாமா வா இந்த பொண்ணு எனக்கு வேண்டிய பொண்ணு அந்த பையன் பொண்ணுக்கு தெரிஞ்ச பையனா பையன் நல்லா பாடுவானா கொஞ்சம் கேட்டீங்கன்னா நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கல உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே எத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க வாழ வச்சிருக்கீங்க பாவம் போட்டு மண்ணே பாட சொல்லுங்க கேப்போம் கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ பாலையில் ஒரு நாள் செடி வரலாம் என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ வேற ஸ்டைல்ல வராதா வர புது பசங்கள இந்த பால் மாதிரியே பாடணும் வரையில என்ன பாது இல்ல சார் நான் இப்ப பாடுனது பிபிஎஸ் சாரோட ஆமா வா வா பிசினஸ் பாடுனது எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதா பாடுற ஸ்டைல் பால் மாதிரி இருக்கியா உடம்பு வேற அதே மாதிரி ஆமா சான்ஸ் கொடுமா எல்லாமே பாரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு நான் என்ன சொல்றேன்னா மியூசிக் அகாடமில அடுத்த வாரம் ஒரு பாட்டு போட்டி ஒண்ணு நடக்குது ஏன் சொல்றேன்னா அதுல அவர் கலந்துகிட்டார்னா ஒரு நாலு பேருக்கு தெரியும் நம்ம அவரை சொல்றதுக்கும் நல்லா இருக்கும் குரல் நல்லா இருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை என்ன ஓகே இருக்கு நம்பிக்கை நல்லா வாய்ஸ் நல்லா புதுசா நல்லா இருக்கு பா வெரி குட் வாழ்க வாழ்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல பணிவான உள்ள அப்புறம் புள்ளையார்ப்பா நான் உன் தம்பி மாதிரி நடக்க போற போட்டியில நான் தான் ஜெயிக்கணும் நீ தான் ஏற்பாடு செய்யணும் உன்னை ஏன் நம்பி இருக்கிற என்ன பண்றியோ என்னமோ எங்க அம்மா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க அம்மா இல்ல நான் அனாத அப்படி சொல்லாதப்பா ஆண்டவனோட சன்னிதானத்துல யாருமே அனாத இல்ல நீ போற காரியம் நிச்சயமா வெற்றி அடையும் அருள் வடிவான முரளிக்கண்ணா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு புனிதா மாதிரி சொன்னா பொன்னான வாய்ப்பு நழுவ விட்டுறாத இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டா நீ நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்ன குரு ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே பயமுறுத்தணும் எப்படி உன் டென்ஷன் உனக்கு என் டென்ஷன் எனக்கு கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுறேன் இந்த போட்டியில் நாம் அடுத்ததாக பாடல் வைப்பது மிஸ் முரளி குரு ஒரு நிமிஷம் எல்லோருக்கும் வணக்கம் நான் முத முதல்ல மேடையில் ஏறி பாட போறேன் உங்களுடைய ஆசீர்வாதமும் அபிமானமும் எனக்கு தர வேண்டி வேண்டுகிறேன் லேட் காம்படிஷன் ஆரம்பிச்சாச்சு ஃப்ளைட் லேட் பா அப்படியே சரி நீ முதல்ல போய் உட்காருங்க நான் முதல்ல பாத்து வந்தறேன் சரி என்ன சொல்றேன்
எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க சான்ஸ் கிடைச்சிருக்கு, தயவு செஞ்சு பாடு முரளி. நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவன் வந்து அங்க உட்கார்ந்துருக்கான், என்னால பாட முடியாது குரு. யாரு? என் அப்பா. இங்க வந்திருக்காரா? எங்க இருக்காரு? இந்த ஃப்ரண்ட் ரோல சூட் போட்டு உட்கார்ந்துருக்கான், அவன் தான். நல்லா பாத்து சொல்ல, உண்மையிலே அவதானா? அவனே தான். என்னால பாட முடியாது ரிஷி. எனக்கு இந்த பாட்டும் வேணாம், போட்டியும் வேணாம், ஒண்ணுமே வேணாம். ஏ சமயம் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணுங்க. முரளி நீ பாடித்தான் ஆகணும். உன் அம்மாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ எப்படி எல்லாம் வருவேன்னு அவங்க கனவு கண்டிருப்பாங்க. நீ இப்ப பாடாம போனீங்கன்னா அவங்க சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். உன்னால பாட முடியும், உன் அம்மாவை நினைச்சுக்கிட்டே பாடு.